Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara வீட்டில் ஒரு வசம்பு இருந்தால் போதும். வாங்கிய கடனை எல்லாம் சீக்கிரம் திருப்பி கொடுத்து விடலாம். ஒரு காலத்தில் வரவுக்குள்ளே செலவு அடங்கிச்சு. ஆனால் இன்னைக்கு நம்மளால் வரவுக்குள்ளே செலவை அடக்க முடியலை. செலவு கேட்டபடி கடன் வாங்கி திருப்பி கொடுக்க வழி தெரியாமல் வாழ்க்கை பூரா போராடி கொண்டிருக்கும். கடன் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று தான் சொல்லணும். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும்னா அதுக்கு நாம் தாந்திரிகமாக ஒரு எளிமையான பரிகாரம் பண்ணணும். இது ஒரு எளிமையான பரிகாரம், ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் வசம்பு. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பேரம் பேசாமல் ஒரு வசம்பு வாங்கி கொள்ளுங்கள். வீட்டுக்கு வந்து மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கொள்ளவும். இந்த நெருப்பில் வசம்பை சுட்டு கொள்ளுங்கள். வசம்பு கருப்பாக மாறும். இப்போது அந்த வசம்பு எரிந்த இடம் கருப்பாக இருக்கும். வசம்பை பேனா மாதிரி பிடித்து கொண்டு காகிதத்தில் உங்கள் கடன் பிரச்சனையை எழுத வேண்டும். உதாரணத்திற்கு, ரமேஷிடம் வாங்கிய 100,000 ரூபாய் கடனை சீக்கிரம் திருப்பித்தர வேண்டும் என்று அந்த வெள்ளை காகிதத்தில் எழுதி குலதெய்வத்தை நினைத்து அப்படியே அந்த பேப்பரை நான்காக மடித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அதில் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு போட்டு மூடி போட்டு அப்படியே வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் யார் கைக்கும் எட்டாமல் வைத்து விடுங்கள். பிறகு நீங்கள் கடனை திருப்பி தருவதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொண்டு பாருங்கள். பணம் எந்த ரூபத்திலாவது உங்கள் கைக்கு வரத் தொடங்கும். கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கடனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவோ அல்லது மொத்தமாகவோ திருப்பி கொடுத்து விடுவீர்கள். சில பேருக்கு இந்த பரிகாரம் சீக்கிரத்தில் பலன் தரும். சில பேருக்கு பரிகாரம் செய்தாலும் பலன் பெறுவதில் சில கஷ்டங்கள் இருக்கும். இருந்தாலும் முயற்சியை கைவிடாதீர்கள். நிச்சயம் உங்கள் கடனை சீக்கிரம் திருப்பி தருவதற்கு உண்டான ஒரு வழியை இந்த பிரபஞ்சம் காட்டித்தரும் என்பது நம்பிக்கை. கடனை திருப்பி கொடுத்த பிறகு பாட்டிலில் இருக்கும் பேப்பரை நெருப்பில் பொசுக்கி அந்த கரியை தண்ணீரில் கரைத்து விடுங்கள். இது தாந்திரீக பரிகாரமாக இருந்தாலும் இது ஆன்மீகம் சார்ந்தது தான். குலதெய்வத்தை நினைத்து இதை செய்பவர்களுக்கும் நிச்சயம் பலன் உண்டு. ஆன்மீகம் சொல்லும் இந்த வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பலன் பெறலாம். Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara